இலங்கையில் நான்கு புதிய அமைச்சர்களை நியமித்து அதிபர் கோத்தபய ராஜபக்சே புதிய அமைச்சரவையை நியமனம் செய்தார். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் மற்றும் மக்கள் தெருவில் இறங்கி போராடி வருகின்றனர். போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. ஊரடங்கும் போடப்பட்டுள்ளதால் கொழும்பு நகர வீதிகளில் ராணுவம் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் அந்நாட்டு பிரதமர் மகிந்த ராஜபக்சே பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து விட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் அந்த தகவல் பொய்யானது என்றும் தற்போது அப்படி எந்த திட்டமும் இல்லை என்றும் இலங்கை பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இலங்கையின் அமைச்சரவை அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிபர் கோத்தபய ராஜபக்சே மற்றும் அவரது சகோதரரும் பிரதமருமான மகிந்த ராஜபக்சேவை தவிர ஒட்டுமொத்தமாக 26 அமைச்சர்களுக்கு பதவி விலக்கியதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அனைத்து அமைச்சர்களும் தங்கள் ராஜினாமா கடிதங்களை பிரதமர் மகிந்த ராஜபக்சேவிடம் சமர்ப்பித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கை அரசியலில் புதிய திருப்பமாக அனைத்து கட்சி அமைச்சரவை அமைக்க அதிபர் கோத்தபய ராஜபக்சே அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் இலங்கையில் நான்கு புதிய அமைச்சர்களை நியமித்து அதிபர் கோத்தபய ராஜபக்சே புதிய அமைச்சரவை நியமனம் செய்தார். அத்தியாவசிய பணிகள் மேற்கொள்ள முக்கிய துறைகளுக்கு புதிய அமைச்சர்களை இலங்கை அதிபர் நியமித்தார். அதில் நிதி அமைச்சராக அலி சப்ரி, கல்வி அமைச்சராக தினேஷ் குணவர்த்தனன், வெளிவிவகாரத்து துறை அமைச்சர் ஜி எல் பிரீஸ், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னடோ ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.